இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுக்காலம் 14வது வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று மத்தேயு நற்செய்தி விகாரம் 9 இறைவசனங்கள் 32 38 வரை இன்றைய நற்செய்தி வாசகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று 2 சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அவர் சுகம் கொடுக்கின்றார். அதை பார்த்த பரிசேயர்கள் பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இரண்டாவது, திரண்டிருந்த மக்களை கண்டபோது இயேசு பரிவு கொள்கிறார். முதலாவது சிந்தனை, பரிசேயர்கள் இயேசுவின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் கட்சியில் அவரோடு இருந்த ஒருவர் எட்வர்ட் ஸ்டாண்டன். அவர் எப்பொழுது பார்த்தாலும் ஆப்ரஹாம் லிங்கனை மட்டம் தட்டிதான் பேசி கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு என்றால், அவர் சொல்கிறார், மனித குரங்குகளை பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் ஏன் ஆப்பிரிக்கா நாட்டிற்கு செல்கிறீர்கள்? ஆப்ரஹாம் லிங்கனின் அறைக்கு சென்றாலே அங்கே மனித குரங்கை நீங்கள் பார்க்கலாம். அதாவது, ஆப்ரஹாம் லிங்கனுடைய முகத்தோற்றத்தை வைத்து அவர் மனித குரங்கை போல இருக்கிறார், ஒரு குரங்கு போன்ற முகம் அவருக்கு உள்ளது என்று சொல்லி அவரை மட்டம் தட்டி பேசினார். ஆனால் ஜனாதிபதி தேர்தலிலே அவர் வெற்றி பெற்று ஜனாதிபதியாகின்ற பொழுது மிக முக்கியமான துறையாகிய பாதுகாப்பு துறையை அவருக்கு ஆப்ரஹாம் லிங்கன் கொடுக்கிறார். தன்னை மட்டம் தட்டி பேசினாலும் அவருடைய திறமையை இனம் கண்டுகொண்டு முக்கியமான பதவியை அவர் கொடுக்கின்றார். ஆப்ரஹாம் லிங்கன் இறந்த பொழுது அவருடைய அந்த உடலுக்கு அருகில் நின்று ஈடு இணையற்ற தலைவரை நான் கண்டேன் என்று அவர் சொல்கின்றார். ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி இயேசு நன்மைதான் செய்தார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே அவர் சென்றார். இந்த உலகத்திலே நன்மை செய்வது என்பது அவ்வளவு சாதாரண சுலபமான காரியம் அல்ல. அகம் மற்றும் புறம் இது போன்ற தடைகளை நாம் கடந்துதான் செல்ல வேண்டும். பரிசேயர்கள் தன்னை விமர்சிக்கிறார்கள் என்று இயேசு ஒரு பொழுதும் ஒரு நாளும் தான் செய்ய வந்த அந்த நல்ல காரியங்களை செய்யாமல் விட்டுவிட்டது கிடையாது. அவர் அந்த நல்ல காரியங்களை அவர் செய்து கொண்டுதான் சென்றார். நம்மீது சுமத்தப்படும் அர்த்தமற்ற தேவையற்ற அந்த விமர்சனங்களை கண்டு நாம் நொறுங்கி அமர்ந்தோம் என்றால் இயேசுவை போன்று நம்மால் நல்லது செய்ய இயலாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு எந்த விமர்சனங்களையும் கண்டு அவர் நொறுங்கி போய்விடாமல் நல்லது செய்து கொண்டுதான் சென்றார். இன்றைய நற்செய்தியிலும் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது பரிவு கொள்கின்றார். இந்த பரிவு என்பது ஐயோ பாவம் என்ற ஒரு நிலையிலே நம்மை வைத்திருக்கக்கூடாது. மாறாக துன்பங்களை துயரங்களை துடைக்கின்ற ஒரு செயலாக மாற வேண்டும். பரிதாபப்பட்டு ஐயோ பாவம் என்று சென்று விடாமல் அது செயல்களுக்கு நம்ம இட்டுச் செல்ல வேண்டும். இன்று இந்த உலகத்திலே என் மீது பரிவு காட்ட மாட்டார்களா, இரக்கம் காட்ட மாட்டார்களா என்று ஆயிரம் ஆயிரம் பேர் ஏங்கி தவிக்கின்றார்கள். தந்தை கடவுள் நம்மீது காட்டிய அந்த பரிவு இரக்கத்தின் காரணமாகத்தான் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். ஆண்டவர் இயேசுவும் நம்மீது கொண்ட அந்த பரிவின் காரணமாகத்தான் சிலுவை சாவில் தம்மை கையளித்து நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அருமையாக சொல்வார்கள், ஏழைகள் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் மீது பரிவு காட்டுவது கம்யூனிசம் அல்ல, அதுவே கிறிஸ்தவம் என்று மிக அருமையாக சொல்கின்றார். எனவே இன்றைய நற்செய்தி வாசகங்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை என்னவென்றால், ஆயிரம் ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய அந்த நன்மைத்தனத்தை அஞ்சாமல் யாருக்கும் பயப்படாமல் அந்த நன்மைத்தனங்களை நாம் செய்து கொண்டே செல்ல வேண்டும். நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், அது கண்டு அஞ்சாமல் நன்மைகள் செய்ய வேண்டும். எனவே அந்த நன்மைகளை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த நன்மையை நாம் செய்து கொண்டே செல்ல இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நன்மை செய்வோம், அதன் மூலியமாக நம்மை படைத்த கடவுளை பெருமைப்படுத்துவோம். ஆமேன்.